பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங். சேஸ் பேங்க் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிற கேள்விக்கு பதில் தான். நிறைய பேர் வந்து யங் சில்ட்ரனுக்கு எந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கேல்புக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பாடி அண்ட் ஹேர் காமனாக ஒரு ஆயில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாடி ஸ்க்ரப், அந்த ஆயிலில் போகிறதுக்காக என்ன ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஜென்டிலானது தான், ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறோன்றத பாருங்கள். 10 வயசுலேருந்து 15 வயசு வரையில் இல்லைன்னா 18 வயசு வரையில் உள்ள குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கேர் செய்யலாம் அப்படின்னு தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஏன்னா வந்து அவங்க ரொம்ப சின்ன பேபிஸும் கிடையாது, அடல்ட்ஸும் கிடையாது. அந்த மாதிரி ஏஜில் அவங்களுக்கு என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்றத, ஹேர்பல்லாம் என்ன செய்யலான்றத நம்ம பார்க்க போகிறோம். தேவையானது ரெண்டு விதமான எண்ணெய்கள். ஒன்று வந்து நல்லெண்ணெய், அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது, முடிக்கும் ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய், இது நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா க்ளீனாக வச்சுருக்கோம், ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கோம். அதனால் இந்த ரெண்டு எண்ணெய்களையும் ஈக்குவல் அமௌண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது தலைக்கும் உடம்புக்கும் ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப பொருந்தும். அதில் நம்ம சேர்க்க போகிறது சில மூலிகைகள். இந்த மூலிகைகள்னால் இது வந்து ரோஸோடைய காஞ்ச ரோஜாக்களுடைய பெட்டல்ஸ். ஸோ அதோடைய இதழ்கள் வந்து காஞ்ச ரோஜா இதழ்களை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெட்டிவேர், இது ரொம்ப நல்ல வாசனையை கொடுக்கும், அதனால் இது ஒரு வாசனை திரவியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெட்டிவேரை அதில் ஆட் பண்ண போகிறோம். ரெட் சாண்டில் அப்படின்னு சொல்லுவோம், அகில் சந்தனம் அப்படின்னு சொல்கிறது. இதுவும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஒரு சாஃப்ட்னஸையும் பிரைட்னஸையும் கொடுக்கும். ஸோ இந்த ஏஜில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க, அதனால் இந்த பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக சாண்டில்வுட். அதே மாதிரி மகிழம்பூ, இதுவும் ஒரு வாசனை திரவியம் தான். மகிழம்பூ கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆவாரம் பூ, இது ரொம்ப ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னிங்கை கொடுக்கும், ரொம்ப சாஃப்டாக நல்ல அழகாக மாற்றும் ஸ்கின்னை. அதனால் இது வந்து ஸ்கேல்புக்கும் நல்லது, நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி சில மூலிகைகள் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ ரோஜா, வெட்டிவேர், மகிழம்பூ, ஆவாரம்பூ அண்ட் அகில் சந்தனம், இது எல்லாத்தையும் நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மிக்ஸில் ஆட் பண்ணி கொஞ்சம் பாயில் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நிறைய நாட்கள் அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே காஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், எதுவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடலை, எல்லாம் நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம வந்து ஆயிலில் ஈவன் 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு தலைக்கும் உடம்புக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். 2 டேபிள்ஸ்பூன் நான் வந்து நல்லெண்ணெய் முதல்ல எடுத்துக்கிறேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், சம அளவு இது ரெண்டுத்தையும் எடுத்துருக்கேன். இதில் நான் சேர்க்க போகிறது சும்மா இவ்வளோதான், ஒரு கைப்பொடின்னு கூட சொல்ல முடியாது, அதை விட கம்மியான ரோஜா இதழ்கள். அவ்வளோ ஸ்கின்னுக்கு சாஃப்ட்னஸை கொடுக்கும். அகில் சந்தனம் ஒரு சின்ன பிட்டு தான், இது ஒரு டைம் யூஸ் பண்ணுறதுக்காக நான் செய்கிறேன். கொஞ்சம் வெட்டிவேர், கொஞ்சம் மகிழம்பூ, கொஞ்சம் ஆவாரம்பூ, அதே மாதிரி துளசி இலை, காஞ்ச துளசி இலை, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சிம்மில் வச்சு நீங்கள் 5 மினிட்ஸ் அளவு வைக்கலாம். அதில் இருக்கிற நல்ல குணங்கள்லாம் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கிடும். இதை நீங்கள் வெயிலில் வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதோடையே இந்த மூலிகைகளோடையே நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சு வெயிலில் வச்சு வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ரொம்ப நல்லது, ஏன்னா வெயில் படும்போது இன்னும் ரொம்ப நல்லா, அந்த அல்ட்ரா வயலட் படும்போது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஸோ இதோடைய வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த எண்ணெயை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், 2 நாள் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரோஜா இதழ் ஆட் பண்ணோம், அப்புறம் அகில் சந்தனம் ஆட் பண்ணோம், மகிழம்பூ, ஆவாரம்பூ, அதே மாதிரி நம்ம இதில் வந்து துளசி இலையும் ஆட் பண்ண போகிறோம். துளசி நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஸ்கால்ப்புக்கு ரொம்ப நல்லது, எந்த விதமான தொற்றுகளும் நம்மளுடைய ஸ்கின்னில் வராமல் இருக்கிறதுக்காக துளசி இலையும் காஞ்ச துளசி இலையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயை வடிகட்ட போகிறோம். ஜஸ்ட் ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்து அதை அப்படி ஒரு மேலே டை பண்ணிவிடுங்க, இதை வடிகட்டிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த எண்ணெய் வந்து கலர் மாறி இருக்குன்னு, ஹேர்ப்ஸோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கியிருக்கு. ஸோ தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் வெறும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி அதில் மூலிகைகளை கலந்து போட்டிங்கன்னா
ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தி ஃபீலிங்கும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் தலைக்கும் உடம்புக்கும் நல்லா மசாஜ் பண்ணலாம். இது முகத்துக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் பாடி பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம பச்சை பயிர் மாவு எடுத்துக்கிறோம். ஏன்னா அது யாருக்குமே அலர்ஜி ஆகாது, முக்கால்வாசி பேருக்கும் அலர்ஜி ஆகாது. அதனால் அந்த பச்சை பயிர் மாவு தான் நம்ம பேஸாக வச்சுக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம்னா அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து டோட்டலாக ஹேர்பல் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. அதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கஸ்தூரி மஞ்சள். இது வந்து ஸ்கின்னை வந்து சாஃப்டாக வச்சுருக்கோம், நல்ல கலர் கொடுக்கும். அட் த சேம் டைம் வந்து அதிகப்படியான ரோமங்கள் உடம்பில் வளர ஆரம்பிக்கும் போது இதை யூஸ் பண்ணும்போது அந்த ரோமங்களுடைய இதை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸோடைய பவுடர், இது ஒரு வாசனைக்காகவும் ஸ்கின் சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நாலுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்காக வச்சுக்கலாம். அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வச்சுக்கலாம். அரிசி மாவு இருக்கிறதுனால ரொம்ப நாள் வெளியில் வைக்க முடியாது. அதனால் நீங்கள் அந்த பச்சை பயிர் மாவில் கூட வெளியில் வச்சிங்கன்னா சில பூச்சிகள்லாம் வந்துடும். அதனால் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ மெயின் திங் இப்போ வந்து இந்த கிரீன் கிராம் தால் அப்படின்னு சொல்கிற பச்சை பயிர் மாவு தான் பேஸ். ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் இது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்தீங்கன்னா இதில் 2 டீஸ்பூன் இந்த ரைஸ் ஃப்ளாரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சளை மிக்ஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவு ரோஸ் பெட்டல்ஸ் பவுடரை மிக்ஸ் பண்ணுறேன். இது பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வேண்டாம், பேபீஸாக இருந்தால் வேண்டாம். பட் ஒரு 8 வயசு 10 வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். வேணுன்ற அளவு ரோஸ் வாட்டரை கலந்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஒரு மசாஜ் மாதிரி ஸ்கின்னில் செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி செய்யும்போது அந்த எண்ணெயும் போயிடும், ஸ்கின்னும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தலைக்கு யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் தலைக்கு யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஷாம்பு வாஷ் போட்டு எடுத்துடலாம் நீங்கள். ஸோ அப்படி செய்யலாம். ஆனால் உடம்புக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சரை வச்சு நீங்கள் அந்த எண்ணெயை எடுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையில் ஜஸ்ட் இப்படி டிப் பண்ணி எப்படி செய்யலான்றதை காட்டுறேன். இப்படியே டிப் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல ரத்த ஓட்டம் இந்த இடத்துக்கு வரும், ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பாடியில் வந்து துர்நாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அவங்க விளையாடிட்டு வருவாங்க, ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இதை வந்து அவங்களுடைய அண்டர் ஆர்ம்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்கெல்லாம் கூட நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த வாசனை பொருட்கள்லாம் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆயில், அதில் சில ஹர்ப்ஸ் ஆட் பண்ணி அதை வச்சு நம்ம உடம்புக்கு தேய்க்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரப் பேக்குன்னு சொல்லலாம், ஸ்க்ரப்புன்னு சொல்லலாம், அதை எப்படி பண்ணுறதுன்றதும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எப்படி கேர் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேஸ் பேக் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS அண்ட் ரிமோட் சென்சிங்.